ரியல் ஒன் சினிமா நேரில் அனைவருக்கும் உங்களுக்கு நான் நெஞ்சந்த வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜெய்லர்ஸ் இம்பாக்ட்ஸ் என்னடா இது புதுசாக எது ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா ரெண்டு நாளா இல்லை இல்லை மூணு நாளா இல்லைங்க ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் இருந்து ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஜெயிலர் எந்த பக்கம் பார்த்தாலும் ஜெயிலர் அப்படி என்னதான் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் கலவரங்கள் கலையபரங்கள் இதெல்லாம் நடந்துச்சு கை கலப்புகளும் நடந்துச்சு அதை தடுக்கிறதுக்கு சரியான விஷயங்கள் நடந்து சில விஷயங்கள் சில மெச்சூர்டு ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்றாங்க தேட்டர் வாசல்ல விஜய் ரசிகர்கள் போய் பிரச்சனை பண்ணாங்களா இல்லை ரஜினி ரசிகர்கள் பிரச்சனை பண்ணாங்களா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க பட் இது எல்லாத்தையும் தாண்டி புதிதாக ஒரு ரெக்கார்டை வந்து ஜெயிலர் படைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஆச்சரியமான விஷயமா இருக்கு இது வரைக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் பண்ணப்படுற ப்ரொமோஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க ஏன் அக்டோபர்ல வரப்போற லியோ படத்துக்கு இப்பத்துல எந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ்லாம் விட்டுட்டு இருக்காங்க அண்ட் ஒவ்வொரு தடவையும் அப்டேட்ஸ் விட்டு 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 அந்த படத்தை எப்படி ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனே பண்ணாமல் பெரிய அளவில் விளம்பரப்படுத்தாமல் அந்த படத்துக்கான ஹைப்பை ஆரம்பத்துலேருந்து கிரியேட் பண்ணாமல் சடனாக ஒரு ஆடியோ லான்ச் வச்சாங்க ஒரே ஒரு ஸ்பீச் தான் முடிஞ்சு இந்த ஒரு ப்ரொமோஷன் போதும் இதை வச்சு பாரு நாங்கள் எந்த மாதிரியான கலெக்ஷனை காட்டுறோம் எங்கள் தலைவருக்கு நாங்கள் தான்டா செய்வோம் இறங்கி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ரஜினி ரசிகர்களுக்கு வயசாகிடுச்சு அவங்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற டாக்லாம் இருந்துகிட்டு இருந்த டைமில் சாதாரண ரசிகர்கள் அதாவது சினிமா ரசிகர்கள் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்டையே கிரியேட் பண்ணி ஜெயிலர் பிளாக் பஸ்டர் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மோமெண்டில் ஆமாம் இவர் பெரிய இவர் வசூலானதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக சொல்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்படின்னா இதுக்குன்னு சில நோட் பேட் எடுத்து நோட் பண்ணி இவ்வளோ கலெக்ஷன் இத்தனை நாளில் இவ்வளோ நடந்திருக்கு இது எல்லாத்தையும் தேடி தேடி பிடிச்சி சொல்லக்கூடிய ஆட்கள்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னா வேர்ல்டு வைடு நூறு கோடிக்கும் மேலே கலெக்ஷன் ஒன் டேல அப்படின்றாங்க அண்ட் தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தொம்போது கோடியை தாண்டி ஜெயிலர் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள் அஃபீஷியலாக சன் பிக்சர்ஸ் தரப்புலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச தகவல் இருந்தாலும் இதை தாண்டிய ஒரு வெற்றியையும் இதை தாண்டிய ஒரு வசூலையும் இன்னும் இன்னும் ஜெயிலர் படைச்சிக்கிட்டே இருக்கும் அதற்கான மிக முக்கிய காரணத்தில் ஒன்று என்ன அப்படின்னா தொடர்ந்து இந்த வாரத்தில் வேற எந்த படங்களுமே ரிலீஸ் ஆகலை அதாவது ஜெயிலருக்கு போட்டியாக எந்த படமும் ரிலீஸ் ஆகலை அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அண்ட் இது வரைக்கும் பண்ண ரெக்கார்ட்ஸில் அதாவது ஒன் டே கலெக்ஷனில் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் பண்ண ரெக்கார்ட்ஸில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யார் தெரியுமா துணிவு திரைப்படம் அதுக்கு கீழே விக்ரம் அதுக்கு கீழே வாரிசு ஸோ இப்போவே காக்கா கழுகு பருந்து இந்த கதைக்கெல்லாம் வந்துட்டேன்னு நினைக்காதீங்க எக்ஸாக்டாக என்ன இருக்குது அப்படின்ற ரிப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் ஏதாவது குறை இருந்துச்சுனாலும் அதை கமன் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க சரி இந்த அடிப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து கர்ஜனை இதெல்லாம் பயங்கரமாக இருக்கணும்னு பில்டப் பண்ணி நெல்சன் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பாராட்டிக்கிட்டே இருக்காங்களே ஆனாலும் நெல்சன் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாரு அந்த தப்பை யாராவது நோட் பண்ணிங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிஷம் தலைவரை வச்சு கொண்டாடுறதுக்கு ரசிக்கிறதுக்கு ஏன் இன்னும் மூணு மணி நேரம் போட்டால் கூட நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் சொன்னாலும் சில பேர் இந்த படத்தை ரொம்ப லேகாக எடுத்துட்டாங்களோ ஐ மீன் ரொம்ப லென்த்தியாக எடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஃபீலிங்கும் இருந்துகிட்டு இருக்குது ஸோ நெல்சன் அவர்கள் அடுத்த படத்தில் இதை இன்னும் மாற்றி ஹைப்ப பில்ட்அப்பை கொடுத்து எப்படி ஒரு படத்துக்கு சூப்பரா பண்றாரோ அதே மாதிரியான விஷயங்களை பண்ணுவார் அப்படின்றது தான் ஒரு சினிமா ரசிகனா என்னோட எதிர்பார்ப்பும் ஸோ இதை தாண்டி இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லா இடங்களையும் பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக பஸ்டர் அடித்து வசூல் சாதனை புரியிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அனிருத் அவர்களுடைய மியூசிக் யாருக்குமே பண்ணாத ஒரு விஷயத்த அனிருத் அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசலாம் பட் அது கிடையாதுங்க எக்ஸாக்ட்ட சொல்லப்போனால் சிவகார்த்திகேனுக்கும் அனிருத்துக்கும் இருக்கிற பாண்டிங் சிவகார்த்திகேயன் மட்டும் தான் அருத் பயங்கரமா மியூசிக் போடுவார் அப்படி இப்படி நீங்க பாராட்டிட்டே இருந்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தனுஷ் அவர்களுக்கு ஓப்பனிங்லே அதாவது அனிருத் அவர்களோட ஃபஸ்ட் ஃபஸ்ட் சாங் மூணு படத்திலே பயங்கரமா வச்சு செஞ்சு பயங்கரமான ஒரு ஹிட்டை கொடுத்துருந்தாரு வைதீஸ் கொலோரி அப்படின்ற சாங்ல அதன் பிறகு எஸ் அவர்களோட அவருக்கு இருக்கிற பாண்டிங் மூலிமா நல்ல நல்ல பாடல்கள் அவருக்கு மட்டும் கொடுக்குறாருன்னு ஒரு டாக் இருந்துச்சு அதன் பிறகு நடிகர் விஜய் அவர்களுடைய படமான கத்தியில இருந்து அதை தொடர்ந்து ஒவ்வொரு படங்கள்லையும் லாஸ்ட்டா வந்த விக்ரம் அண்ட் இப்போ வந்திருக்கிற ஜெயிலர் அண்ட் இதுக்கப்புறம் வரப்போறேன் லியோ எல்லா படங்களுக்குமே அவருடைய பிஜேஎம் வேறு மாதிரியான ஒரு ஒரு ஐப்பை படத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் எந்த இடத்துலையும் சூப்பர் ஸ்டாருக்கு கொடுக்கப்பட்ட பில்டப்புக்கு நிகராக இந்த மியூசிக் இல்லை ஐயா மியூசிக் கம்மியாக இருந்துச்சு இது கொண்டாடும்படியாக இல்லை அப்படின்ற மாதிரி யாருமே இது வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட் சொல்லலை அப்படின்றது தான் இது வரைக்கும் படம் பார்த்தவங்க இருந்து வந்த ரிவ்யூ அண்ட் ஃபைனலாக இந்த படம் இன்னும் இன்னும் கொண்டாடப்பட வேண்டிய படமா இன்னும் வயசான ஒரு சிங்கத்தோட ஒரு பயங்கரமான ஒரு பிரதிபலிப்பு என்ன வயசானாலும் அந்த சிங்கம் சிங்கம் தாண்டா அப்படின்றத ப்ரூவ் பண்ண வச்சதே எந்த மூமெண்ட்டில் தெரியுமா சினிமாவை ரசிக்கக்கூடிய அத் அத்தனை நடிகர்களும் சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் ஒவ்வொருத்தரும் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த மூமெண்ட்ல சூப்பர் ஸ்டார் ஜெயிச்சிட்டாங்க ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் எப்பவும் ஒரே சூப்பர் ஸ்டார் அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் சோ ஜெயிலர் புரிஞ்ச சாதனைகள் ஜெயிலரோட இம்பாக்ட் இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க அண்ட் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்க அனைவரும் சந்திக்கும் உங்களிடம் இந்த வீடியோ உங்களுக்கு நன்றி